வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அவையில் எவரேனும் துணிவு கொண்டிருந்தால் பிதாமகரே, அஸ்தினாபுரத்தின் அரியணை சார்பாக எனக்கு ஆணையிடப்பட்டால் நான் அவசியம் என்னுடைய வீரத்தை வெளிப்படுத்த சோதரரே அறியாமல் தானே எதிரிகளாயிரே. வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மச்சுன்னு சொன்னாங்க. அந்த மச்சத்துல மூடி வேலை பண்ற பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு வந்தான். உனது அவ்விரதத்தை முறியடிக்கவே வந்துள்ளேன் நான். மரணத்திற்கு முன்புள்ள வாழ்வு நரகம் என்று அறிவார்கள் மானுடர்கள். அந்த நரக வாழ்க்கையை நான் அளிப்பேன் உனக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அரியணையில் அவனை அமர வைத்தது நான். அந்த அதிகாரத்தை என்னால் பறிக்கவும் இயலும். என்னுடைய மகன் அர்ஜுனன், ராஜகுமாரர் அர்ஜுனன், ராஜகுமாரர் அர்ஜுனன், ராஜகுமாரர் அர்ஜுனன் தலை இறங்கிருச்சு. ஐந்து புதல்வர்களும் ஒரு கரத்தின் ஐந்து விரல்களை போன்றவர்கள். இந்த ஐந்தில் ஒன்று குறையவும் போவதில்லை, ஐந்திற்கு அதிகமாக ஒன்று அவசியமும் இல்லை. கைவரில் அண்ணன் பீமன் தான் பெருவிரலாவார். குச்சியை கையில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஜராசந்தன் உடல் பாகங்களை வெவ்வேறு திசையில் வீசி எறிந்தால் அவன் இணைய மாட்டான் என்று உணர்ந்தேன். இது அசத்தியம் என்று அறிவே. ஆனால் என்னை எதிர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம். நிச்சயம் இல்லை பீமண்ணா. ஜராசந்தன் சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் நிராயுதபாணி, என்னிடம் தான் ஆயுதம் இல்லையே. எனது வாளேந்தங்கள் துவந்தம் புரியுங்கள் என்னோடு. நான் ஒரு நிராயுதபாணி, என்னை தாக்க கூடாது. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்ன தெரியுண்ட எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி மூளைய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும். மறுபடியும்